ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்பில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வியூ ஆல் பேமெண்ட் கொடுத்தோன்னா ஒன் டே வந்து எவ்வளோ பேமெண்ட் டோட்டலாக ஆயிருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இந்த கூகுள் பே பிஸ்னஸ் மொபைல்லேருந்து நம்மளுடைய பிசிக்கு இல்லை நம்ம மொபைல் ஃபோனுக்கு எப்படி வந்து ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட பட்டன் கொடுத்துருவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டுங்கிறது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்போ இன்றைக்கு வந்தீங்கன்னா நேற்றைக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும்னா மேலே எஸ்டர்டேங்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி காமிக்கும் மொபைலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் கொடுக்கணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் சேவ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் ஆயிரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டக்குனு மொபைல் ஃபோனில் நம்ம ரெஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப லாங்காக போய் தேட வேண்டிய இருக்குது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஷேருங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடி எங்கே இருக்கோ, ஸோ அந்த மெயில் ஐடியை பார்த்தோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியிலே ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெயிலுக்கு அனுப்புகிறீங்களோ ஸோ அந்த மெயிலை வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்லி அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் பே பிஸ்னஸுடைய டெய்லி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் மூலமாக ஷேர் பண்ணி உங்களோட டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்லா கன்மி பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.